ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு அவன் எதுவும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குக்கர் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் குக்கரில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கேக்கோட டேஸ்ட்லேயோ டெக்ஸ்சர்லேயோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் வாங்க இந்த பேஸிக்கான சிம்பிள் ஸ்பான்ஜ் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு கேக் செய்கிறதுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ முட்டை எல்லாத்தையும் மிக்ஸிங் பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம பீட் பண்ணும்போது முட்டை வந்து நல்லா பொங்கி வரும் அப்படி பொங்கி வந்தால் தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ முட்டை எல்லாத்தையும் உடச்சி சேர்த்தாச்சு சில கேக்கெல்லாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் முட்டை ஸ்மெல் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சக்கரு பக்கத்தில் இருக்க இந்த வெள்ளை போஷன் தாங்க இந்த வெள்ளை போஷன் வந்து பார்க்க சின்னமாக இருக்கும் ஆனால் முட்டையில் அந்த ராஸ்மெல்லை அதிகமாக கொடுக்கும் அதனால் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் அந்த வெள்ளை போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மெதுவாக மேலாப்பில் இழுத்திங்க அப்படின்னாலே அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லா முட்டையிலேருந்தும் அந்த வெள்ளை போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க இது வேண்டாம் தூக்கி போடறலாம் இப்போது எல்லா முட்டையிலேருந்தும் பிரிச்சாச்சு இனி நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம் முட்டை பீட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கூட அடிச்சுக்கலாம் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா பொங்கி வரதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் போல் ஆச்சு இதுவே நீங்கள் ஸ்பூன்லையோ இல்லை விஸ்குலேயோ செஞ்சீங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷமாவது ஆகும் அவ்வளோ நேரம் பீட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் பீட் பண்ணியிருக்கேன் முட்டை வந்து டபுள் டைம்ஸ் ரைஸ் ஆகி வந்துடுச்சு நல்லா பொங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் மாவு சர்க்கரை எல்லாமே அளந்துக்கப் போகிறேன் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் போல் நார்மல் சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு உப்பும் எசன்ஸும் முட்டை கூட நல்லா கலக்கிறது மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் முட்டையை பீட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா சைடும் கலந்துருக்குங்க இதில் வந்து இப்போ நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பவுடர் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் சுகரையும் மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் நான் அஞ்சு பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா மூணு பேட்சாக பிரித்து சேர்த்துக்கங்க நம்ம நார்மல் சுகர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கரைஞ்சி பிளெண்ட் ஆகி வரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால பவுடர் சுகராகவே சேர்த்துக்கங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது அதே மாதிரி இது வந்து ரொம்ப பேசிக்கான கேக் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் பர்த்டே கேக்குக்கு க்ரீமோ இல்லை எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி கேக் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அதனால தான் இது வந்து ரொம்ப பேசிக்கான கேக் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு பேட்சையுமே ஃபுல்லாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா முட்டை கூட சேர்ந்து கலந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் பீட் பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சிட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவை வந்து நம்ம சளிச்சு சேர்த்துக்கணும் அதனால் ஒரு மிக்சிங் பவுலும் ஒரு சல்லடையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பவுடர் சுகர் எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் போல் மைதா மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் மைதா மாவு ஒன்றரை கப் பவுடர் சுகர் அடுத்து இந்த ஸ்பூனில் நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எடுக்க போகிறோம் அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா சளிச்சு விட்டுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இனி நம்ம முட்டை மிக்சரோட கலந்துக்கலாம் இப்போ முட்டையில் நம்ம மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு நாலுலேருந்து மூணு ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் நம்ம இதில் மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம் மாவும் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் சுகர் சேர்த்த மாதிரி மூணு பேட்சாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கோங்க நம்ம பேட்டர் வந்து கலக்க கலக்க கொஞ்சம் திக்காகும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை கலவையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு மாவு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம தனியாக பவுலில் எடுத்து வச்சுருந்த முட்டை கூட கொஞ்சம் பால் சேர்த்து அப்புறம் கலந்துக்கோங்க பாருங்க அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டை கலவையே சரியாக இருக்கும் அப்படிங்கறனால நான் அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப திக்காக இருக்குது பேட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் போல் பால் மட்டும் இந்த முட்டை கூட ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை பேட்டரில் சேர்த்துக்கோங்க ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க நம்ம கலக்க கலக்கவே பேட்ரு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும் எனக்கு பார்த்தீங்கன்னா பால் எதுவும் தேவைப்படலை நீங்கள் வந்து உங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் சேர்த்துக்கங்க அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு டிராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க அவ்வளோதான் நம்ம பே பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி இதை இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம் குக்கரில் வந்து நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் நான் வந்து குக்கரோட உயரத்துக்கும் ஃபுல்லாகவே சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் ஆகி வரும்போது சைட்ஸ்லையும் ஒட்டாது இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பேட்ரை சேர்த்துக்கலாம் நம்ம டேரக்டாக குக்கரில் மாவு சேர்த்து வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை டேரெக்டாக நம்ம அடுப்பில் வைக்க முடியாது கீழே வந்து ஒரு பேஸ் வைக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நான் ஸ்டிக் பேனை வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்காது அதில் இந்த பேனை தான் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சூடு பண்ணியிருக்கேன் இந்த பேனில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு அதனால் இதை நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் இப்போ சூடான அந்த பேன் மேலே குக்கரை தூக்கி வச்சுக்கோங்க குக்கரோட மூடியில் பெல்ட் போடக்கூடாது அப்புறம் விசிலும் போடக்கூடாது அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரையும் பேக் ஆகணும் நம்ம ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது வரையும் நம்ம இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பேக் பண்ணி விட்டுருங்க இடையில திறந்து பார்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்ல மனம் வர ஆரம்பிச்சிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து நல்லாவே பொங்கி ரைஸ் ஆகி வந்திருக்குதுங்க இப்போ இது வந்து வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணத்துக்கு ஒரு ஃபோக் இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி பாருங்க இப்போ கத்தி வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்கு மாவு எதுவுமே ஒட்டலை அப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து அதே பேனில் வச்சிடாதீங்க ஏன்னா அந்த பேனில் இருக்க ஹீட் வந்து குக்கரில் பட்டுகிட்டே இருக்கும் அதனால் குக்கரை தனியாக கீழே இறக்கி வச்சிடலாம் நான் தனியாக இறக்கி வச்சுட்டேன் இப்போ இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம் இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக மேலாப்பில் தூக்கணும் அப்படின்னாலே வந்துடும் பாருங்கள் இப்படி ஜஸ்ட் பிடிச்சி இழுத்து விட்டிங்கனாலே வந்துடும் நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்பவே பேசிக்கான கேக்குங்க பிக்னஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு அவனும் எதுவும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குக்கர் வச்சே செஞ்சிடலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக் பேக்கிங் சோடா ஆல்ரெடி இருக்கும் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்மளுக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பட்டர் பேப்பர் பிரிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே லைட் பிரவுன் கலரில் அந்த ஷேடு வந்திருக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி அதோடய டெக்ஸ்சரில் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது நம்ம குக்கரில் செஞ்சோன்னே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ நான் கேக்கை வந்து அமுத்தி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கேக் வந்து நீங்கள் ஒரு க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்